யூதம் யூதின மக்களின் சமயம். இது ஆபிரகாமி சமயத்தில் இருந்த முதல் மதம். ஆபிரகாமி சமயம் அப்படின்னா ஒரு கடவுள் கொள்கை கொண்டது. இந்த உலகத்துல ஒரே ஒரு கடவுள் தான் அப்படின்ற கொள்கை. இந்த கொள்கையை அடிப்படையாக கொண்டு உருவானது தான் யூதம், கிறிஸ்துவம் மற்றும் இஸ்லாமிய மதங்கள். ஒரு இடத்துல ஒரு புதிய மதம் உருவாகுதுன்னா அந்த இடத்துல ஏற்கனவே இருக்கிற மதத்தோட அழிவுல தான் உருவாகும். அதே போல யூத மதத்தோட அழிவுல தான் கிறிஸ்தவமும் இஸ்லாமிய மதமும் உருவாச்சுன்னு சொல்லலாம். வரலாற்றை பொறுத்த வரைக்கும் இயேசுவை யூத மக்கள் தான் கொண்டுட்டாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். நம்மளை பொறுத்த வரைக்கும் யூதர்கள்னா அரக்கர்கள் அப்படின்னு தான் நமக்கு நினைவுக்கு வரும். ஆனால் அதை விட கொடுமையை கிறிஸ்தவ மக்கள் யூத மக்களுக்கு செஞ்சுருக்காங்க. இயேசுவ சிலுவில் அறிஞ்சிட்டாங்கன்னு கிறிஸ்தவ மக்கள் யூத மக்களை அடித்து விரட்டி எங்கேயுமே வாழ முடியாத அளவுக்கு அவங்கள விரட்டி இருக்காங்க. இன்னைக்கு யூதர்களுக்குன்னு ஒரு சொந்த இடமே கிடையாது. அகதிகளாக தான் எல்லா இடத்துலையும் வாழ்கிறாங்க. வரலாற்றில் யூத மதத்தின் புனித புத்தகத்தை அடிப்படையாக கொண்டு தான் பைபிளும் குரானும் உருவாச்சு. மதத்திற்கு ஏற்ற மாதிரி பைபிளும் குரானும் திருத்தப்பட்டிருக்கு. யூதர்களோட யூத மதத்தின் கதைகளின்படி கடவுள் முதல்ல ஆதாமை மண்ணில் பொம்மையை செஞ்சு உயிர் கொடுக்குறாரு. அதே போல அதே மண்ணில் இருந்து இன்னொரு பொம்மையை செஞ்சு அவனுக்கு துணையாக இருக்கணும்னு ஒரு பெண்ணையும் படைக்கிறாரு. அவரோட பேரு லிலித். லிலித் தான் ஆதாமுடைய முதல் மனைவி. அவ ஆதாமோட சொல்லுக்கு கட்டுப்பட மாட்டான். எப்பவுமே அவ தான் எல்லாத்துலயும் மேல இருக்கணும்னு நினைப்பா. ஆதாம் ஏதாவது சொன்னா நீயே செஞ்சுக்கோ, நான் ஒண்ணும் உனக்கு அடிமை இல்ல, நீயும் நானும் சமந்தான், ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல ஒரே மண்ணில இருந்து தான் உருவாக்கப்பட்டு இருக்கோம்னு சண்டைப்படுவா. கடவுளை இவங்க சண்டையை தீர்க்க வரும்போது அவ கடவுளையே எதிர்த்து கடவுளோட பேரை சொல்லி சண்டை போடுறான். கடவுளுக்கு ரொம்ப கோபம் வருது. ஆனாலும் கடவுள் அவளை சமாதானப்படுத்துறாரு. ஆனா யாருடைய பேச்சையும் கேட்காம அவ ஏதேன் தோட்டத்துல இருந்து போயிடுறான். கடவுள் மூணு தேவதூதர்களை கூப்பிட்டு லிலித்தை ஏதேன் தோட்டத்துக்கு கூட்டின்னு வர சொல்றாரு. லிலித்தை நீங்க கட்டாயப்படுத்த வேணாம், விருப்பம் இருந்தா மட்டும் வரட்டும் அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. ஆனா லிலித் வர மறுத்துடுறா. அதனால கடவுள் அவளுக்கு ஒரு சாபம் கொடுக்குறாரு. அது என்னன்னா அவளுக்கு பிறக்கிற அத்தனை குழந்தையும் செத்து தான் பிறக்கும்னும் அவளுக்கு சந்ததி இருக்காதுன்னு சாபம் விடுறாரு. அதே மாதிரி அவளுக்கு பிறந்த அத்தனை குழந்தையும் செத்து தான் பிறந்துச்சு. ஆதாம் தனியாக இருக்கிறத பார்த்து கடவுள் ஏவலை உருவாக்குறாரு. யூதர்களின் கதைகளின்படி இவளுக்கு நள்ளிரவு தேவதைன்னு 100 பேர் இருக்கு. இவ இருவில் ஆண்களோட விந்துக்களை எடுத்து தன் குழந்தைகளை உருவாக்க முயற்சி செய்கிறான்னு யூதர்களின் நம்பிக்கையாக இருக்கு. லிலித் பத்தின குறிப்புகள் இப்ப இருக்கிற பைபிள்ல இல்ல, யூதர்களோட பைபிள்ல லிலித் பத்தின குறிப்புகள் இருக்கு. பைபிள்லயும் குரான்லயும் லிலித் பத்தின கதைகள் எதனால மறைக்கப்படுதுன்னு தெரியல. இது ஒரு மர்மமாவே இருக்கு. பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். அல்லாஹு தஆலா நான் ஆதமை படைக்கப் போகிறேன் என மலக்குமாரிடம் கூறினான். இதற்கு முன்பே அல்லாஹு தஆலா ஜின்களை படைத்திருந்தான். அந்த ஜின்கள் பூமியிலே குழப்பம் செய்து கொண்டும் சண்டை போட்டு கொண்டும் இருந்தன. அதனால் மலக்குமார்கள் அல்லாஹ்விடம் கூறினார்கள், யா அல்லாஹ், பூமியிலே குழப்பம் செய்யக்கூடிய ரத்தம் சிந்தி சண்டை போடக்கூடிய மனிதனையா படைக்கப் போகிறாய்? யா அல்லாஹ், நாங்கள் உன்னையே புகழ்கிறோம், மேலும் உன்னையே பரிசுத்தப்படுத்துகிறோம். அதற்கு அல்லாஹ் கூறினான், நீங்கள் அறியாதவற்றை நான் அறிந்தவனாக இருக்கிறேன் என பதிலளித்தான். பிறகு அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தான். அவர்களுக்கு தன்னுடைய ரூஹ், அதாவது தன்னுடைய ஆன்மாவிலிருந்து அவர்களுக்கு ஆன்மாவை ஊதி உயிருள்ள மனிதனாக ஆக்கினான். அல்லாஹு தஆலா அனைத்து பொருட்களின் பெயர்களையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தான், அறிவு புகட்டினான். பிறகு அல்லாஹ் மலக்குமார்களை ஆதம் நபிக்கு மரியாதை செலுத்தும் விதமாக அவர்களுக்கு சிரம் பணிந்து தலை வணங்குமாறு கட்டளையிட்டான். அனைத்து மலக்குமார்களும் ஆதம் நபிக்கு தலை வணங்கினார்கள்.
ஆனால் மலக்கு மாறுகளின் கூட்டத்தில் இருந்த ஜின் இனத்தை சேர்ந்த இப்லீஸ் மறுத்துவிட்டான். அவன் அல்லாவிடமே நான் ஆதமை விட சிறந்தவன் என பெருமை பேசினான். எனவே அல்லாஹ் இப்லீஸை மலக்கு மாறுகளின் கூட்டத்திலிருந்து வெளியேற்றி சபிக்கப்பட்டவனாக ஆக்கினான். இதனால் இப்லீஸ் ஆதம் நபியை பழிவாங்க முடிவெடுத்தான். பிறகு அல்லாஹ் ஆதம் நபியின் விலா எலும்பிலிருந்து ஹவ்வா அலைவசல்லம் அவர்களை படைத்தான். இருவரையும் சொர்க்கத்தில் சந்தோஷமாக வாழச் செய்தான். அல்லாஹ் அவ்விருவருக்கும் கட்டளையிட்டிருந்தான், நீங்கள் சொர்க்கத்தில் அனைத்து சுகங்களையும் அனுபவிக்கலாம், ஆனால் ஒரு குறிப்பிட்ட மரத்தை சுட்டி காட்டி அதன் அருகில் கூட செல்லக்கூடாது என கட்டளையிட்டிருந்தான். அவர்களும் சொர்க்கத்தில் சந்தோஷமாக சுற்றி திரிந்தார்கள். இதை பார்த்த ஷைத்தான் கோபமடைந்தான். சூழ்ச்சி செய்ய திட்டம் தீட்டினான். எவ்வாறு அவர்களை வழி எடுப்பது என்று யோசித்துக் கொண்டிருந்தான். அல்லாஹ் அவர்களை அந்த மரத்தின் பக்கம் செல்லக்கூடாது என்று சொன்னதால் அவர்களின் உள்ளத்திலே அந்த மரத்தின் பழத்தின் ஆசையை புகட்டினான். அந்த பழம் சுவையாக இருக்கும் என்று அவர்களின் ஆசையை தூண்டினான். அதனால் ஆசையடைந்த அந்த மரத்தின் பழத்தை புசிக்க எண்ணிய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அந்த பழத்தை பறித்து சாப்பிட்டார்கள். அந்த பழத்தை உண்டதால் அவர்களுக்கு மரும உறுப்பு தோன்றிற்று. அதனால் இலைத்தலைகளை பறித்து தங்களின் மானத்தை மறைத்து கொண்டார்கள். என்ன செய்வதென்று புரியாமல் இருந்த அவர்களுக்கு அல்லாஹ்வின் கட்டளையை மீறியதால் அல்லாஹ்வின் கோபமும் கிடைத்தது. அல்லாஹ் அவர்களை சொர்க்கத்தை விட்டும் வெளியேற்றி பூமியில் இறக்கினான். ஷைத்தான் மகிழ்ச்சி அடைந்தான். பூமியிலே இறங்கிய அவர்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் அலைந்து திரிந்தார்கள். ஷைத்தான் தான் தங்களின் உண்மையான விரோதி என புரிந்து கொண்டார்கள். இருவரும் அல்லாஹ்விடம் தொடர்ந்து பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். அல்லாஹும் அவர்களின் பாவத்தை மன்னித்து நிம்மதியான வாழ்க்கையை வழங்கினான். இந்த நேரத்திலே நாம் நம்முடைய முன்னோர்களான ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றியது ஷைத்தான் தான் என்பதனை நினைவு கூற வேண்டும். பிறகு அல்லாஹ் அவ்விருவருக்கும் அதிகமான குழந்தை பாக்கியத்தை கொடுத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு நல் ஒழுக்கத்தை போதித்து வளர்த்தார்கள். மேலும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு அதிகமான உபதேசங்களையும் செய்தார்கள். அதில் ஒன்றாக அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்விற்கு இணை வைத்து விடாதீர்கள், அவனின் கட்டளைக்கு மாறு செய்து விடாதீர்கள். ஷைத்தான் எந்நேரமும் நம்மை வழியெடுக்க முயற்சி செய்து கொண்டே இருப்பான். அவனிடம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று போதித்தார்கள். எனவே அன்பிற்குரியவர்களே, நாம் சொர்க்கத்தை அடைந்துவிடக் கூடாது என்பதற்காக ஷைத்தான் எந்நேரமும் சூழ்ச்சி செய்து கொண்டே இருக்கிறான். தவறான எண்ணங்களின் மூலமாகவும் உலக ஆசைகளின் மூலமாகவும் அவன் நம்மை வழியெடுக்க முயற்சி செய்து கொண்டே இருக்கின்றான். எனவே அந்த ஷைத்தானை விட வலிமையானவனும் நம் அனைவரையும் படைத்து பரிபாலிக்கும் அல்லாஹ்விடம் உதவி தேடியும் அவனின் கட்டளைகளை பின்பற்றியும் சொர்க்கம் செல்லும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருவானாக. ஆமீன். Some of the peoples who wrote about Yazidis that Yazidis people worship a devil. They have a devil. They have a tail. They made their plan to escape and get away from here, from us. I'm Shahwan Haji Sabri. I came here to help my grandfather who take care of this temple for Yazidis.
At first, any visitor, when they came here, we faced at the beginning the big gate. We called it Mir Gate. In front of the gate, there is a symbol of a black snake. The humanity faced a big flood when the Prophet Nuh made his ship and chose each couple of the animals to save them. His ship faced the whole end of the ship. The Prophet Nuh demanded from the black snake to put itself in the hole in order not to sink. Till now, these people cannot kill the black snake because it saved the humanity and make it to be continued. There is a similarity between the Bible, the Quran, and our books. It's described that there is a similarity between these stories. These people believed in one God, that God who created the sky, who created our world. After the God, there is angels. At that time when God created Adam, he called for the angels to obey Adam. Six of them obeyed Adam except one. That one, we called him Azazel. He disobeyed Adam. He said to God that you created us from your light and you created Adam from the salt. How can the light obey salt? We said we have a Taus Malak. Taus Malak is the name of that angels. These people took a peacock to be a symbol for that angels as a prophet for these people that is alive in the sky, look after of all the humanity. Thank you.